Hi friends, welcome to Sunday Supers. இன்னைக்கு நம்ம சேனல்ல peanut butter எப்படி வீட்லயே செய்றதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இந்த வேர்க்கடலை வெண்ணெயில நிறையவே இருக்கு. இதோட நன்மைகளை நான் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன். செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் 250 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கேன். 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். வெறும் வேர்க்கடலையில கூட நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். வேர்க்கடலைய இந்த மாதிரி தோலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி நம்ம வேர்க்கடலைய நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இருக்கட்டும், நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரம் கருகிடக்கூடாது, அடுப்பை ஸ்லோவாக வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் அதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னா நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். 5 மினிட்ஸில் நல்லா ஆறிடுச்சு. அப்போ நம்ம அதை கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இதை ஆட் பண்ணிடலாம். ஸ்லிம்மாக உள்ள குழந்தைங்களுக்கு இதை டெய்லி நம்ம ஒரு ஸ்பூன் உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நல்லா பசியை தூண்டக்கூடியதான் இந்த பீனட் பட்டர் இருக்கும். இதை அப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாயிரும். திரும்ப நம்ம நல்லா 1 மினிட்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா க்ரீமியாக கிடச்சிரும். இப்போ நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இதோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக நம்ம வேர்க்கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு திக்காயிரும். அதுக்காக தான் நம்ம இந்த ஆயில் சேர்க்குறோம். இதோட நம்ம இப்போ கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். நம்ம பீனட் பட்டர் நல்லா க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நம்ம 15 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருங்க. அப்போ தான் திக்காகாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். 250 கிராம் வேர்க்கடலைக்கு இவ்வளோ பீனட் பட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.